இரையசுவில் அன்பிற்கினியவர்களே அன்புக்கு மொழி அவசியமில்லை அன்பே மொழியாகி போனால் மொழிக்கான தேவையே உலகில் இருக்காது அன்பு செய்வதற்கு அன்புக்கு மொழி அவசியமில்லை அன்பே மொழியாகி போகுமெனில் மொழியின் தேவையே உலகத்தில் இருக்காது இரையேசுவில் அன்பிற்கினியவர்களே டைட்டஸ் பல்வியோஸ் என்பவன் எருசலேம் நகரினுடைய ஆளுநனாக இருக்கிற காலகட்டத்தில் திருத்தூதர் யோவான் கைது செய்யப்படுகிறார் மக்களிடையே சுவை பற்றி அறிவிக்க கூடாது என்கிற அரசாணையை எதிர்த்து சென்ற இடமெங்கும் ஆண்டவரே சுவையே பறைசாற்றி ஆண்டவரே சு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லுகிற பணியில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் அரசன் ஏராளமான சித்திரவதைகளை அவருக்கு கொடுக்கிறான் பல நாள் அவர் பட்டினியோடு கிடக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது கொடிய விஷம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது எரிகிற சூழலில் அவர் தூக்கி வீசப்படுகிறார் எண்ணெய் சட்டிக்குள் அவர் எரியப்படுகிறார் இவை அனைத்திலும் ஆண்டவரினுடைய வல்லக்கரம் அவரை தாங்கி நிற்கிறது எனவே அரசனுக்கு ஒருபுறத்தில் கோபம் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது இவனை என்னத்தான் செய்வது தீயிலே இட்டு இவனை கருக்கவும் முடியவில்லை இவனை சித்திரவதை செய்வதற்கும் எனக்கு மனது வரவில்லை காரணம் சுற்றியிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்னை விரோதியாக பார்க்கிற மனோநிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே இவனை என்னத்தான் செய்வது என்று முடிவு செய்தவன் கடைசியாக அவரை பாத்மூஸ் என்கிற தீவிற்கு நாடு கடத்தலாம் என்கிற முடிவை தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே இந்த திருத்தூதர் யோவானை நாடு கடத்துவதற்காக அரசாணையை அவன் பிறப்பிக்கிறான் தண்டனை அறிவிக்கப்படுகிறது புறப்பட்டுச் செல்லும் முன் இப்படி ஒரு பாறை நிலத்திற்குள் அல்லது பாலை நிலத்திற்குள் நீ தன்னந்தனியனாக வதையுண்டு இறந்து போவதற்கு முன்னதாக தண்டனை ஏற்றெடுப்பதற்கு முன்னதாக உனக்கான கடைசி விருப்பம் ஏதாவது இருக்கிறதா என்கிற கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது அன்னை மரியாவை நான் சந்தித்தாக வேண்டும் ஆண்டவனினுடைய தாயை நான் சந்தித்தாக வேண்டும் எந்த ஆண்டவனுடைய தாயை என்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய இல்லத்திலே அவரை வரவேற்று நான் ஆதரவு அளித்து வந்தேனோ அந்த தாயை நான் சந்திக்க வேண்டும் ஒருமுறை என்னுடைய கடைசி ஆசையாக அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்கிறார் அரசனும் இசைவு தெரிவிக்கிறான் அன்னை மறியும் திருத்தூதர் யோவானும் சந்தித்துக் கொள்ளுகிற ஒரு காட்சி இருக்கிறது இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் பெரிதாக பேசவில்லை கண்ணீர் வழிகிறது இந்த திருத்தூதர் யோவானினுடைய கண்களிலிருந்து இருந்து சாறை கண்ணீர் விழுகிறது அன்னை மறியால் ஓடோடி சென்று அவரை அணைத்துக் கொள்ளுவதாக அந்த காட்சி இருக்கிறது இருவருமே பேசிக்கொள்ளவில்லை புறப்பட்டு செல்லுகிறார்கள் தன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளுவதற்காக தனிமை தீவில் துன்பத்தை அனுபவிப்பதற்காக திருத்தூதர் யோவான் அழைத்துச் செல்லப்படுகிறார் பாத்மூத் தீவு ஒரு பாறை நில பகுதி தண்ணீர் அங்கே கிடையாது மிக விரைவில் உயிரினங்கள் அனைத்தும் செத்து போகும் என்பது மன்னனினுடைய கனவாக இருந்தது எனவே பட்டினியோடு கிடந்தும் தாகத்தோடு தவித்து இவன் செத்து போக வேண்டும் என்கிற அரசனினுடைய ஆணைக்கு இணங்கியவாறு இவரும் தன்னை கையளிக்கிறார் அந்த பாத்மூஸ் தீவிலே காலடி எடுத்து வைக்கிறார் ஆண்டுகள் கடந்து செல்லுகிறது எப்போது இவன் செத்து போவான் என்று காத்திருந்த மன்னனுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது இவ்வளவு கொடுமையான சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு வறட்சியான சூழலுக்கு மத்தியிலும் எது இவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி அவனுக்குள் பிறக்கிறது எனவே இவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் எது இவரை வாழ வைக்கிறது யார் இவருக்கு உணவளிக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக தன்னுடைய அதிகாரிகளை அவர் அனுப்பி வைக்கிறான் அந்த அதிகாரிகள் அவனுடைய கண்களிலே பார்க்கிற காட்சி அவர்களை திகிலடைய செய்கிறது இரவு சரியாக பத்து மணி முத பத்து மணிக்கு மேலாக வானம் இருண்டு இருக்கிற சூழலில் இந்த யோவானை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் இருக்கிறது அன்னை மரியாள் அவருக்கு மிக அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவூட்டு வாழும் நிலாச்சோறு ஊட்டு வாழும் அது போல இந்த திருத்தூதர் யோவானுக்கு உணவளிக்கிற ஒரு காட்சியை அதிகாரிகள் பார்க்கிறார்கள் அதிசயித்து போகிறார்கள் அன்பிற்கினியவர்களே நிலாச்சோறு ஊட்டுகிற தாயாக ஒவ்வொரு முறையும் விண்ணகத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்து பார்மகனே விண்ணகத்தினுடைய காட்சிகளை கண்டுகளித்துக் கொள்ளென்று நிலாசோறு ஊட்டுகிற அன்னையாக இந்த திருத்தூதர் யோவானுக்கு அன்னை காட்சி கொடுக்கிறார் அன்பிற்கு நீவர்களே இவருவரும் சந்தித்த பிறகு ஒரே ஒரு ஆசை இருந்திருக்க வேண்டும் இந்த திருத்தூதர் யோவான் அந்த ஆசையை அன்னையிடத்தில் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஆற போது மனங்கள் ஏதோ ஒரு மொழியை பரிமாறி இருக்க வேண்டும் இந்த திருத்தூதர் யோவானினுடைய கடைசி ஆசையை அன்னை அறிந்து கொண்டவளாக இருக்கிறார் எனவேதான் கடைசியாக இறப்பினுடைய சூழல் தனி நெருங்கி வருகிற போது இந்த திருத்தூதர் யோவான் முழந்தால் படியிட்டு இருக்கிறார் சரிந்து விழுகிறது அவரது உடல் அந்த உடலை அன்னை மறியால் தாங்கி பிடிக்கிறார் அன்பிற்கு நீ இவர்களை இந்த காட்சிகளை அதிகாரிகள் பார்க்கிறார்கள் அன்னை மரியே எனக்கு ஒரு கடைசி ஆசை உண்டு எப்படி உன்னுடைய மகனின் கல்வாரி சிகரம் அதில் உன்னுடைய மடியிலே சுமந்தாயோம் அந்த உயிரற்ற உடலை உன்னுடைய மடியிலே தாங்கிக் கொண்டாயோம் அதுபோல என்னுடைய உயிரற்ற உடல் மண்ணிலே சரிந்து விழுகிற போது அன்னையே நீ என்னுடைய உடலை தாங்கிக் கொண்டாக வேண்டும் என்பது இந்த திருத்தூதர் யோவானினுடைய கடைசி ஆசையாக இருந்திருக்க வேண்டும் அன்பிற்கு அவர்களே அன்னை அதை நிறைவு செய்து தருகிறாள் அன்னை அதை நிறைவேற்றித் தருகிறார் இதைத்தான் அவரது வாழ்வினுடைய பின்புலங்கள் யூத வரலாற்றிலிருந்து கிடைக்கிற பாரம்பரிய நம்பிக்கைக்குரிய செய்திகள் இந்த உண்மையை நமக்கு கற்றுத் தருகிறது அன்பிற்கு நீவர்களை அன்னை மரியாவும் திருத்தூதர் யோவானும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு தாயும் சேயும் ஒரு சேர அணைத்துக் கொள்ளுகிறார்கள் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை ஆனால் கடைசி ஆசை தன்னுடைய குழந்தையினுடைய மனதிலே ஏதோ ஒரு ஆசை தேங்கி கிடக்கிறது இந்த குழந்தையினுடைய மனது ஏதோ என்னிடத்தில் சொல்லுகிறது என்பதை இந்த தாய் புரிந்து கொண்டாள் அன்பிற்கு நீ இவர்களை எனவேதான் இந்த குழந்தையினுடைய உடல் மண்ணிலே சரிவதற்கு முன்னால் அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலே தாங்கிக் கொள்ளுவதற்காய் இந்த தாய் இறங்கி வந்தாள் தேடி வந்தாள் அன்பிற்கினியவர்களே இந்த தாய்க்கு தான் இன்று விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தாயினுடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை பாத்திமா அன்னையினுடைய பிள்ளைகள் என்கிற பெருமிதத்தோடு அமர்ந்து இருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் இந்த அன்னை செய்து வந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் இந்த தாயினுடைய முகத்தை உற்று பார்த்து நம்முடைய சோகங்களை சொல்லுண்ணா துயரங்களை மொழியாக வடித்தெடுத்து ஜபங்களாக தொகுத்தெடுத்து இந்த அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்த ஜபங்களுக்கெல்லாம் இந்த அன்னை நிறைவான பதில் தந்தாள் இன்னமும் பதில் தருவாள் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த விழா நாட்களில் சிறப்பான விழாக்களையும் இந்த விழாக்கார நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்கு நீவர்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் சீரியஸா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு அவ்வளவு சீரியஸா இருந்தோடனே எனக்கு அடுத்தது என்ன சொல்லணும் அப்படிங்கறதே ஒரு சின்ன தடுமாற்றம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க தானே உங்களை பல வருடங்கள் கழித்து இந்த மண்ணில் நான் கால்பதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு இந்த இடத்திலே கால்பதித்தவுடன் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை இங்க இருக்கிற அத்தனை அருட்தந்தையர்கள் சார்பாக உரைத்தாக்கிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணனினுடைய அழைப்பு ஒரு ஆச்சரியமாகவே எனக்கு வந்தது கூப்பிட்ட உடனே ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல எந்த இடத்துல நின்று வளர்ந்தோமோ அந்த இடத்துல எந்த இடத்துல உருவாகினோமோ அந்த இடத்துக்கு போறது ஒரு சந்தோஷமான அனுபவமாகவே எனக்கு தோன்றியது எனவே இந்த வாய்ப்பை தந்த அன்பு அண்ணனுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கவும் செய்கிறேன் நிறைய முகங்களை எனக்கு உண்மையிலேயே தெரியல ஒருவேளை இருட்டா இருக்கிறதுனால தெரியலையா எனக்கு கண்பார்வை போய் கிடக்கா தெரியல நிறைய பேருடைய முகங்கள் எனக்கு எல்லா முகங்களை ஏறக்குறைய புதுசா தான் தெரியுது ஆனாலும் நீங்கள் அதே ஒரு சில பேரை கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதே இளமையோடு அதே வளமையோடு இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது உங்கள் அனைவருக்கு மீண்டும் முறை விழா நல்வாழ்த்துக்களை கொள்ளுகிறேன் அன்னை உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் நம்முடைய குடும்பங்களில் நிறைவான அமைதியை தரவும் அன்பின் பாதையில் அவள் நம்முடைய கால்களை வழிநடத்தி செல்லவும் இதை விழா நமக்கு துணை செய்யட்டும் என்று ஜபிக்கிறேன் நீ அவர்களை இதய நாளில் ஒரு அழகான சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பு மொழியில் அமைதிக்கான வழிகளை கண்டுகொள்ளுவோம் அமைதியை உருவாக்குவோம் என்கிற மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது கவிஞர் அப்துல் ரகுமான் மொழியை பற்றி பேசுகிற போது பேச்சை பற்றி பேசுகிற போது அவன் இவ்வாறு எழுதுகிறான் இந்த பேச்சு என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மூச்சினுடைய ஒரு பகுதி என்று குறிப்பிடுகிறான் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் மண்ணால் உருவாக்கிய பின்பு அவன் மீது அவனுடைய மூக்கின் துவாரத்தில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம் இத பேச்சு என்பது மூச்சினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அன்பிற்கு நீவர்களே ஒருவேளை மூச்சு மட்டும் இல்லைன்னா பேச்சு நம்மகிட்ட இருக்குமா சுவாசிக்காம யாராச்சும் பாருங்க மூக்கு மட்டம் பிடிச்சிட்டு வாயை புத்திக்கிட்டு லைட்டா பேசி பாருங்க உங்களுக்கு தெரியும் பேச்சு என்பது மூச்சினுடைய ஒரு பகுதி அப்படி என்று சொன்னால் மூச்சை தந்த கடவுள் பேச்சாற்றலை தந்திருக்கிறான் இந்த உயிர் மூச்சினுடைய ஒரு பகுதிதான் பேச்சாற்றல் அன்பிற்கு நீயவர்களே வயிற்றிலிருந்து புறப்பட்டு எழுகிற காற்று தொண்டையின் வழியாக வெளியேறி நம்முடைய வாயினுடைய அங்கங்களை தாண்டி செல்லுகிற போது நாவினுடைய அசைவில் பற்களினுடைய அசைவில் உதடுகளினுடைய அசைவில் உருவாகிற ஒலியும் சப்தமும் ஆண்டவன் தந்த உயிர் மூச்சினுடைய ஒரு பகுதி அன்பிற்கு அவர்களே எனவே உயிர் மூச்சை ஊதினான் கடவுள் என்றும் உயிர் மூச்சை தந்து வாழ்வித்தான் கடவுள் என்று சொல்லுகிற கடவுள்தான் பேசுகிற ஆற்றலை தந்திருக்கிறான் மொழிக்கான வளமையை தந்திருக்கிறான் பேசி பழகு அன்பு மொழியை பேசி பழகு என்று ஆண்டவன் அழைக்கிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அன்பிற்கு நீ அவர்களை அவன் சொல்லுகிறான் பேச்சு என்பது இருதயத்திற்கான உள்ளத்திற்கான பிரசவம் என்று சொல்லுகிறான் உள்ளத்திலே வலியும் வேதனைகளும் இன்பமும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஒரு சேர கூடி நின்று வளருகிற போது அந்த இதயம் என்கிற கருவறை உடைபட்டு வருகிற போது வார்த்தை உருவாகிறது உணர்ச்சிகளினுடைய தொகுப்பாக இருக்கிற இந்த இதயத்திற்கான ஒரு பிரசவம் என்று அவன் குறிப்பிடுகிறான் ஒவ்வொரு முறையும் பேசுகிறபோது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் வலிகளை வெளிப்படுத்துகிறோம் இன்பங்களை வெளிப்படுத்துகிறோம் எனவே அவன் சொல்லுகிறான் பேச்சு என்பது இதயம் என்கிற கருவறைக்கான ஒரு பிரசவம் என்று சொல்லுகிறான் சிந்தனை என்கிற கருவறை பெற்றெடுக்கிற குழந்தைதான் மொழி என்று அவன் சொல்லுகிறான் சிந்தனையில் ஒரு சேர வருகிற நல்லெண்ணங்கள் நற்சிந்தனைகள் கூடி நின்று பெருகுகிற போது அவைத்தான் குழந்தைகளாக மொழிகளாக பிரசவம் செய்யப்படுகிறது என்றும் அவன் குறிப்பிடுகிறான் மூன்றாவதாக அவன் சொல்லுவான் உயிருள்ளவைகள் மட்டுமல்ல உயிரற்றவைகளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது உயிரற்றவைகளுக்கும் மொழி இருக்கிறது காற்றிற்கும் ஒரு மொழி இருக்கிறது அது இசையாக ஒலியாக அது வெளிப்படுகிறது இந்த பூவிற்கும் ஒரு மொழி இருக்கிறது அது மடமாக நிறமாக வெளிப்படுகிறது கடலுக்கும் ஒரு மொழி இருக்கிறது அது அலையாக நுறையாக வெளிப்படுகிறது எனவே உயிரற்ற பொருட்களும் உயிருள்ளவைகளும் இணைந்து பேசிக் கொள்ளுகிற போது அல்லது இயற்கையினுடைய மொழி என்னவென்று மனிதன் கண்டுகொள்ளுகிற போது மனிதனினுடைய மொழிக்கு அங்கே அவசியமில்லை என்று சொல்லுகிறான் இயற்கை பேசுகிற ஒரு மொழியை மனிதன் புரிந்து கொள்ளுகிற போது மனிதனினுடைய பேச்சுக்கு மனிதனினுடைய மொழிக்கு அங்கே தேவையில்லை என்று அவன் சொல்லுகிறான் எப்பொழுது இதயத்தினுடைய மொழிகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது மொழிக்கே அவசியம் இல்லை என்று அவன் சொல்லுகிறான் ஒரு இதயம் பேசுகிற மொழி எனக்கு அருகில் இருக்கிற மனிதனினுடைய இதயம் என்னோடு பேச நினைக்கிற வார்த்தைகள் அல்லது பேச நினைக்கிற மொழிகளை என்னுடைய இதயம் புரிந்து கொண்டது என்று சொன்னால் மொழி என்பதற்கு அங்கே தேவை இருக்காது என்றும் அவன் குறிப்பிடுகிறான் ஆக மொழி என்பது இறைவன் தந்த மாபெரும் கொடையாக மாபெரும் பரிசாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பிற்கு அன்பிற்கினியவர்களே இந்த மொழியை கொண்டு இந்த பேச்சாற்றலை கொண்டு அன்பை விதைத்து இருக்கிறோமா அன்பை கொடுத்திருக்கிறோமா அமைதியை உருவாக்கி இருக்கிறோமா அமைதியை வளர்த்தெடுத்திருக்கிறோமா அமைதியினுடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோமா என சிந்திப்பதற்காக இன்றைய நாள் நம்மை மிக சிறப்பாக அழைக்கிறது அன்பிற்கு நியவர்களே அமெரிக்க தேசத்தில் நாற்பது வயதுடைய தன்னுடைய தந்தைக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து போகிறது இது என்னுடைய மகள் டெலானாய்க்கு தெரிய வருகிறது டெலாயினி என்பது அவளது பெயர் அவள் நினைக்கிறாள் என்னுடைய அப்பனை எப்படியாவது நான் காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய தகப்பனை எப்படியாவது நான் காப்பாற்றியாக வேண்டும் பல நிறுவனங்களுக்கு செல்லுகிறாள் பல மனிதர்களை சந்திக்கிறாள் விளம்பரங்கள் கொடுக்கிறாள் ஒரு சிறுநீரகத்தை யாராவது கடனாக தாருங்கள் என்னுடைய தந்தையை நான் பிழைப்பிக்க வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள் எந்த தகவலும் கிடைக்கவில்லை யாரும் சிறுநீரக தானம் செய்வதற்கு முன்வராத சூழலில் இந்த டெலாயினி தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை இந்த தந்தைக்கு கொடுக்கிறார் அவருக்கு தெரியாமல் அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிகிறது யாருடைய சிறுநீரகம் என்று தெரியாது கடைசியாக அந்த மனிதனுக்கு தெரிய வருகிறது அந்த தகப்பனுக்கு தெரிய வருகிறது இதோ இந்த சிறுநீரகம் என்னுடைய குழந்தைக்கானது என்று தெரிய வருகிற போது தன்னுடைய மகளுக்கான சிறுநீரகம் தான் தன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிகிற போது இருவரும் மீண்டுமாய் அந்த படுத்த படுக்கையிலேயே அந்த கட்டிலேயே சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் முகங்கள் பார்த்து கொள்ளுகிறது இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அழுதவாறே கட்டியணைத்துக் கொண்டார்கள் அன்பிற்கு நீவர்கள் மொழிக்கு அங்கே தேவை இருக்கவில்லை ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிற தீர்ப்பு முடிவாகிறது சீதையும் ராமனும் பேசிக் ராமன் சொல்லுகிறான் காட்டுக்கு நான் செல்லுகிறேன் நான் செல்லுகிற இடம் மிகவும் கொடுமையானது காடு மிகவும் கொடுமையானது வெயில் இருக்கும் கற்கள் இருக்கும் முட்கள் இருக்கும் எனவே இந்த பாதை உனக்கு வேண்டாம் வனவாசம் எனக்கானது நான் போய் வருகிறேன் என்று சொல்லுகிறேன் சீதை சொல்லுவாள் அது இருக்கட்டும் காடு சுடும் தான் வெயில் சுடும் தான் முட்கள் குத்தும் தான் ரத்த முகுக்கும் தான் பரவாயில்லை உன்னுடைய பிரிவினும் காடு சுடுமோ என்று கேட்பாள் என்ன கேட்டாள் என்ன கேட்டாள் உன்னுடைய பிரிவினும் சுடுமோ காடு உன்னை நான் பிரிந்து ஒரு சூட்டை அனுபவிப்பேன் உன்னை பிரிந்து நான் ஒரு வெப்பத்தை அனுபவிப்பேன் உன்னை பிரிந்து நான் ஒரு கொடுமையை அனுபவிப்பேன் அதைவிடவா அந்த காடு கொடுமையானது என்று கேட்பாள் அன்பிற்கு நீ அவர்களே அவள் பேசிய மொழி அன்புக்கான மொழி சித்தாத்தன் பல்லக்கிலே அமர்ந்திருக்கிறான் அவனுடைய பல்லக்கை தூக்கிக்கொண்டு கொண்டு படை வீரர்கள் நடந்து செல்லுகிறார்கள் படைவீரனுடைய மகன் ஒருவன் வழியிலே நின்று கொண்டிருக்கிறான் படைவீரனை கண்டவுடன் தன்னுடைய தந்தையை கண்டவுடன் ஓரோடி வருகிறான் அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பு கேட்பான் கேட்பான் அப்பாம் பா நீ இந்த பல்லக்க தூக்கிட்டு போற அவர் சொல்லுவாரு இவர் இளவரசன் இவருடைய பல்லக்கை நாம்தான் தான் தூக்கியாக வேண்டும் அவருக்கு கால் இல்லையாப்பா அவருக்கும் கால் தானே இல்லப்பா அவருக்கு கால் வலிக்க கூடாது அவருக்கு கால் வலிக்க கூடாதுப்பா அப்படின்னு இந்த தகப்பன் சொல்றாரு அப்ப அந்த பையன் திருப்பி ஒரு கேள்வி கேட்பான் அவ உனக்கு கால் வலிக்காதப்பா என்ன கேட்பான் உனக்கு கால் வலிக்காதப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் சித்தார்த்தன் பின்னாளில் புத்தனாக மாறிய சித்தார்த்தனுடைய காதுகளில் இது விழுகிறது எப்போ உனக்கும் இரண்டு கால்கள் இருக்கிறது உனக்கும் கால் வலிக்கும் தானே இன்னொருவரினுடைய கால் வலிக்கும் என்று அவனை சொல்லுகிற செல்லுகிற உன்னுடைய கால்களும் வலிக்கும் தானே மகனாகி எனக்கு அது புரியும் தானே என்று சொன்ன வார்த்தைகள் சித்தார்த்தனுடைய காதுகளில் விழுகிறது அன்று முதல் பல்லக்கில் ஏறி செல்லுகிற பயணத்தை ரத்து செய்து கொண்டான் அன்பிற்கு நீவர்களே ஒரு அன்பு மொழி பரிமாறப்படுகிறது மாற்றங்களை அது உருவாக்குகிறது காரல் மார்க்ஸ் ஜென்னி இருவரும் அன்பை பரிமாறி கொண்டவர்கள் அன்பை மொழியாக பேசிக் கொண்டவர்கள் பிறக்கிற நேரத்திலேயே வளர்கிற காலத்திலேயே காரல் மார்க்ஸ் ஒரு வறுமையான குடும்பத்தை சார்ந்தவன் என்பது இந்த ஜென்னிக்கு தெரியும் ஆனாலும் அவனை காதலிக்கிறாள் ஏழு ஆண்டுகள் இந்த காதல் வாழ்க்கை நகர்ந்து செல்லுகிறது பெற்றோரினுடைய விருப்பத்தை கடந்து இவனை கரம் பற்றி பிடிக்கிறாள் வறுமை அவர்களை துரத்துகிறது வேலையின்மை அவர்களை துரத்துகிறது பட்டினி அவர்களை துரத்துகிறது பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள் சவப்பட்டி வாங்குவதற்கு காசு இல்லை அந்த நேரத்தில் காரல் மாத் சொல்லுவான் நீ எவ்வளவு பெரிய துர் துரதிர்ஷ்டாலி துரதிஷ்டசாலி எவ்வளவு பெரிய துர்பாக்கியவதி நீ ஒருவேளை துர்பாக்கியவதியாக நீ இல்லாமல் இருந்திருந்தால் என்னை திருமணம் செய்திருக்க மாட்டாயே இப்படி ஒரு பரதேசியை இப்படி ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்து கொண்டதால் தானே இந்த நடுவீதியில் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிள்ளையை அடக்கம் செய்வதற்கு சவப்பட்டி வாங்குவதற்கு கூட உன்னிடத்தில் காசு இல்லையே என்று சொல்லுகிற நேரத்தில் ஜென்னி அவனை பார்த்து சிரித்து கொண்டே செல்லுவாள் சொல்லுவாள் அவனை கட்டி கொண்டு அந்த இடத்துல அடக்கம் பண்றதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நிற்கிறாங்க கட்டி கொண்டு சொல்லுவாள் இந்த பைத்தியக்காரனுக்காக இந்த பரதேசிக்காக இன்னமும் இழப்பேன் எதையும் இழப்பேன் உன்னோடு கடைசி வரை உடன் என்று ஒரு அன்பு மொழியை சொன்னால் அன்பிற்கு நீவர்கள் அந்த வார்த்தைகள் அவ்வளவு ஆழமானவை அவ்வளவு பொருள் நிறைந்தது எனவே எங்கெங்கெல்லாம் அன்பு மொழிகள் பரிமாறப்படுகிறதோ அன்பே மொழியாக இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக வாழ்வுக்கான ஆசீர்வாதமாகிய அமைதி என்கிற கொடையை நாம் அனைவரும் அனுபவிக்கப் போவது உறுதியாக இருக்க முடியும் இது நம்முடைய பேச்சுக்கள் அல்லது சொற்கள் அல்லது வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என சிந்தித்து பார்ப்போம் நம்ம நாலு பேர் ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்வோம் சேர்ந்து வருவோம் அப்படிதானா அப்படி பேசுவீங்களா நாலு பேர் சேர்ந்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பேசுவீங்களா கண்டிப்பாக பேசுவோம் அப்படி தானா யாரை பற்றி பேசுவோம் அன்னை மரியாதை பற்றி பேசுவோம் ஆண்ட வரேசுவை பற்றி பேசுவோம் அப்படி தானே பேசுவீங்க அருள் நிறைந்த மாறியே சொல்லுவோம் அப்படிதானா நாலு பேர் ஃப்ரீயாக இருந்தால் சேர்ந்து வந்து என்ன செய்வோம் யாரையோ ஒரு ஆளை பற்றி பேசுவோம் முதல் இடத்துல யார் இருப்பா பங்கு தந்தை இருப்பார் கரெக்டு தானே இது எங்கே எல்லா இடமும் நடக்கிறது முதல் டாபிக் நமக்கு யார் இருப்பா பங்கு தந்தை இருப்பார் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவருக்கு மேலே போட்டு அவரை சோலை தீர்த்து முடித்த பிறகு அடுத்தது என்ன செய்வோம் பக்கத்து வீடு பங்கு பண்ணி பேரவை பாடகர் குழு வழிபாட்டு குழு இப்படி ஓன்னா போயிட்டே இருப்போம் எல்லாரையும் வச்சு செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம் குழம்பு வைக்க போவோம் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு சரி இன்னைக்குள்ள இது டேட்டா முடிஞ்சது நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம் அப்படித்தானே கொண்டிருக்கு இல்லையா நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய உரையாடல்கள் நம்முடைய விவாதங்கள் நம்முடைய கருத்தாளங்கள் நம்முடைய கருத்தாடல்கள் எப்படி இருக்கிறது என சிந்தித்து பார்ப்போம் அன்புதான் மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வன்முறை எப்படி உருவாக முடியும் அன்புதான் மொழியாக இருக்க முடியும் என்று சொன்னால் வதந்திகள் எப்படி உருவாக முடியும் அன்புதான் மொழியாக இருக்க முடியும் என்று சொன்னால் அடுத்தவனை பற்றி மோசமாக எப்படி நம்மால் பேச முடியும் அன்புதான் மொழியாக இருக்கும் என்றால் எப்படி அடுத்தவனை வஞ்சிக்க முடியும் அன்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனதிற்குள்ளே தூய்மையான எண்ணத்தை சுமந்திருக்க வேண்டும் மனங்களுக்குள்ளே இதயம் என்கிற கருவறைக்குள் இதமான உணர்வுகளை நாம் சேகரித்து வைத்திருக்க வேண்டும் சேகரித்து வைத்திருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்கனியவர்கள் அமைதியை உருவாக்க வேண்டும் அன்பு மொழி பேசி அமைதியை உருவாக்க வேண்டும் அமைதி எப்ப வரும் அன்பு மொழி பேசினாலே அமைதி வந்துடும் அப்படிதானே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்று உரித்தாக உலகில் உலகில் நல்மனம் கொண்டோருக்கு அமைதி உரித்தாகுக நல் மனசு நம்மகிட்ட இருக்கா நல்ல மனசு நம்மகிட்ட இருக்கா ஒன்றும் வேண்டாம் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றியும் யார பற்றியும் இவர் எப்பண்டா முடிப்பாருன்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஐயோ வந்துட்டாரா திருப்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஐயோ வரலையே வந்துருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம இந்த நிமிஷத்துல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் இந்த ஸ்க்ரீனில் ஓட விட்டோன்னு வைங்களேன் ஒரு ஸ்க்ரீன் போட்டு நம்ம மனசுல இப்ப என்ன இருக்குதோ அங்க ஓட விடுறோம் என்ன இருக்கும் அன்பா ஓடுமா உங்க பாதம் சொல்றாரு அன்பா ஓடும் அன்பு விருந்து ஓடுமா ஒரு சில பேருந்து அன்பிற்கு நீ இவர்கள் இந்த நிமிடம் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி மட்டும் ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா ஒரு பெயர் நம்மட பழக மாட்டான் ஒருத்தர் நிமிடம் மதிக்க மாட்டான் அதெல்லாம் தெரியாம ஒரு அழகான மேக்கப் போட்டு ஒரு அழகான சிரிப்பை வச்சுக்கிட்டு நமக்கான ஒரு அப்படி ஒரு இது பூச்சிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் வாழ்க்கை ஓடுது உள்ளுக்குள்ளாடி என்ன நினைக்கிறோம் இந்த மனசுக்குள்ளாடி என்ன இருக்குது அடுத்தவனை பத்தி என்ன நினைக்கிறோம் அடுத்தவனுக்கு என்ன குழி தோன்றும் எல்லாம் உண்மை தெரிய வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உறவுகள் நிலைக்காது இந்த உலகம் நிச்சயமாக அமைதியை கண்டுகொள்ள முடியாது எனவே ஆண்டவனிடத்தில் வரமது கேட்போம் பேசுகிற பேச்சு அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும் வாழுகிற வழிமுறை அமைதியை நோக்கி பயணிக்கட்டும் ஒரு கடற்கரை கிராமம் தொழிலுக்கு மீனவர்கள் திரும்பி அறியாத வெகு நாட்கள் கழித்து பிணம் ஒன்று கரை ஒதுங்குகிறது அந்த பிணத்திலே முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது உடலினுடைய சதைப்பாகங்கள் கிழிந்து தொங்குகிறது வெளியே எலும்புகள் நீட்டிக்கொண்டிருக்கிறது யாரென்று தெரியாத ஒரு சூழல் யாருக்காக அழுவது என்று தெரியாத சூழல் இது யார் தெரியாது ஆனால் அந்த அந்த கிராமமே ஒன்று ஒன்று சேர்ந்து சேர்ந்து வந்து பிணத்திற்காக அன்பிற்கு நீ அவர்கள் இறந்து போனவன் என்னுடைய சகோதரனா என்னுடைய கணவனா எனக்கான உறவினா தெரியாது ஆனால் அந்த சமூகமே ஒன்று சேர்ந்து அவனுக்காக அழுதது கண்ணீர் வடைத்தது அந்த பிணத்திற்காக அழுதது அப்படி என்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுக்கான துன்பம் எனக்கானது என்று ஏற்றுக்கொள்ளுவதும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வை வளர்த்துக் கொள்ளுவதும் அமைதிக்கான முதல் இருக்க வேண்டும் நமக்குள்ளே ஆணவம் வளருகிற போது பாபேல் கோபுரங்கள் எழுப்பப்படுகிற போது நிச்சயமாக நமக்கான அமைதி சிதைவட்டு போகும் அன்பிற்கு நீவர்களே நாம் பேசுகிற மொழிகள் மாறி போகும் நமக்கான அமைதியை இந்த சமூகம் இழந்து நிற்கும் என்பதை வன்முறைகளும் போர்களும் நமக்கு கற்றுத்தந்து கொண்டு அமைதிக்கான உண்மையான வழி என்பது நாவடக்கம் இல்லையா இந்த ஒரு இடத்துல மட்டும் கரெக்டா நம்ம ஒரு சிலுவையை போடுறோம் என்ன சொல்லி இந்த இடத்துல சிலுவை போடுறோம் அச்சுர சிலுவை அடையாளத்தினாலே அடுத்தது எங்கள் சத்துருக்களிடம் இருந்த வாய் என்ன சொல்றோம் எங்கள் சத்துருக்கள் அப்ப சாத்தா எங்க தான் இருக்குதான் எங்க இருக்குது வாயில தான் இருக்குது ஏ வாளுக்கு இங்க சத்துருவு இருந்துச்சு ஆதாம் நல்லா கிடைச்சதை தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தான் அப்படிதான் அவ யாருக்கு வம்பு தும்பு காய்ச்சி போனானா போமாட்டா ஆம்பளைங்க வழக்கமாவே அவ்வளவு அமைதியான ஆளுக்கு கொசுவுல கூட பாருங்க வன்முறையை தூண்டுறது எது கடிக்கிறதெல்லாம் பெண் கொசு ஆண் கொசு யாரையும் கடிக்காது யாருக்கு வம்பு தும்புக்கான் போகாது அது உண்டு அதுக்கு வேலை உண்டுன்னு இருக்கு ஆதாம் தூங்கிட்டு தான் இருந்தாப்ல ஏ எங்க எங்கே தேடி அலைஞ்சி கதை விடுறது ஒவ்வொரு உயிரினமாக தேடி தேடி போய் பேசிகிட்டு இருக்கிறது கடைசியில் எந்த உயிரினத்தில் போயிடாப்ல கடைசியில எங்கே போனாப்ல பாம்பு கிட்ட போய் முட்டி நிற்குது அப்போ தானே பாம்பு கதை சொல்லுது ஏ நீ இப்படி இருந்தால் சரிபட்டு வர மாட்டேன் இந்த பழத்தை பறித்து தின்னு அப்படிங்கிற உரையாடல் அங்கே நடக்கிறது அப்படிதானே அதோட எது போச்சுது அமைதி போச்சுது நல்ல உரையாடல்கள் இல்லாத ஒரு சமூகம் அமைதியை இழந்து நிற்கும் அன்பிற்கு நீவர்களே இப்ப ரீசண்டா பார்த்த ஒரு சின்ன ஒரு வீடியோல ஆயிரம் எறும்புகளிடத்தில் இருக்கக்கூடிய விஷம் ஒரு பூரானிடத்தில் இருக்கிறதும் ஆயிரம் பூராணிடத்தில் இருக்கக்கூடிய விஷம் ஒரு தேரிடத்தில் இருக்கக்கூடிய விஷம் ஒரு பாம்பிடத்தில் இருக்கிறதும் ஆயிரம் பாம்பிடத்தில் இருக்கக்கூடிய விஷம் எங்க இருக்குதான் மனுஷனுடைய நாக்கில் இருக்குதான் இந்த இடம் அவ்வளவு விஷமா இருந்துச்சுன்னா அமைதியாக இருக்கவே முடியாதுங்க அப்படிதானா அமைதி வேணும்னா முதல்ல என்ன செய்யணும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அமைதியை நம்ம தேடணுமா முதல்ல இதுக்கு ஒரு பூட்டு போட்டாக வேண்டும் அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம் அடுத்தவனை பத்தி நான் பேசவே மாட்டேன் அடுத்தவனை பத்தி தப்பா நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் வதந்திகளை நான் பரப்பி விட மாட்டேன் யாருடைய நற்பெயரையும் கெடுக்க மாட்டேன் யாருக்கும் அவமானங்களை உருவாக்க மாட்டேன் எந்த இடத்திலே அமைதியை உருவாக்குவதற்கான கருவியாய் இருப்பதற்கு ஆண்டவன் என்னை இழைத்திருக்கிறானோ அதற்கான கருவியாய் நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிற மனநிலைக்கு நாம் கடந்து செல்லுவோம் அன்பிற்கு நீவர்களே அமைதியை உருவாக்குவதற்கான முதல் வழி நம்மிடமிருந்து தொடங்குவதாகும் அன்னை மறியாள் அன்பை விதைத்தாள் அமைதியை உருவாக்கினாள் எனவேதான் சீடர்கள் சிதைவட்ட பிறகு அவர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறாள் ஒரு அமைதிக்கான தளத்தை உருவாக்குகிறாள் இணைந்து ஜபிக்கிறாள் அமைதிக்கான பாதையில் அவர்களை தொடர்ந்து நடத்துகிறார் இந்த தாய் அன்பு செய்கிறவளாக இருந்தாள் எனவேதான் திருத்தூதர்களை மீண்டுமாய் ஒன்று சேர்த்து அமைதியை உருவாக்கினாள் யூதாசுடைய வாழ்வு நமக்கு தெரியும் சர்சிஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தில் அவன் தூக்கு போட்டு இறந்து போயிடுறான் யாருமே அவனுடைய பிணத்து பக்கத்துல போறதுக்கு ரெடியா இல்ல எல்லாரும் சொல்றாங்க இவனுக்கு இன்னமும் வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் யாருமே அவனுடைய பிணத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்கு தயாராக இல்லை ஆனால் இந்த தாய் இறங்கி செல்லுகிறாள் அந்த மரத்திலே தனியொரு மனிதனாக அவன் தூக்கிட்டு அந்த பிணம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பிணத்தை அந்த கயிற்று நின்று விடுவித்து தன்னுடைய மடியிலே சுமந்து கொண்டாள் அன்பை விதைக்கிறவளாக இந்த தாய் இருந்தாள் அன்பிற்கு நீ அவர்களே எவனொருவன் தன்னுடைய மகனை காட்டிக் கொடுத்தானோ எவனொருவன் தனக்கு எதிராக துரோகம் செய்தானோ எவனொருவன் தன்னுடைய மகனினுடைய இந்த கொடிய மரணத்திற்கு காரணமாய் அமைந்தானோ அவனுடைய உடலை தன்னுடைய மடியிலே சுமந்து செல்லுகிற ஒரு அன்பான தாயாக இவள் தன்னை வெளிப்படுத்தினாள் அன்பிற்கு நீ எனவே அன்பை சுமந்த தாய் அன்பை விதைக்கிற தாய் அமைதியை உருவாக்குகிற தாயாய் இருக்கிறாள் என்று நம்புகிற நான் இந்த பாத்திமா அன்னை காட்சி கொடுத்து அமைதிக்காக ஜபியுங்கள் என்று அழைத்ததை உணர்ந்து கொள்ளுகிற நாம் அமைதியினுடைய மக்களாய் அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்களாய் அமைதிக்கான பாதைகளை கண்டடையக்கூடியவர்களாய் வாழ தொடர்ந்து ஜபிப்போம் அமன்